எஃப்எஃப்பில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜங்குக் அப்பா வந்துட்டு பார்த்துருப்பாரு. நம்ம டே கூட வந்து நம்ம ஜங்குக் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காத. நம்ம ஜங்குக்கும் அவங்க அப்பாவை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பான். சரி ஓகே, அதோடய கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படியே நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே பேனு நிற்க, அந்த டைமில் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்து இவன் ஏன் அப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்து அவனும் பார்க்குறான். பார்த்தா அவங்க அப்பா நிற்கிறாங்க. நம்ம டே வந்துட்டு போ, உங்கள் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க அப்பா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஹே ஜங்குக், என்ன பண்ணுறாங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. திரும்ப ஜங்குக் உனக்கு காதில் விழலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். நின்றுட்டே அப்படியே வந்து டேவை பார்த்துட்டு அப்படியே சரி இரு, எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட தலையை கோதி கூட நம்ம டே, ஏய் என்ன பண்ணுற நீ, உங்கள் அப்பா அங்கே நிற்கிறாரு, உனக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னோடனே நம்ம ஜங்குக் வந்துட்டு சடனாக மட்டையோட லிப்லையே லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறான். அவங்க அப்பாவுக்கு அள்ளு விட்டுருச்சு, என்ன என்ன வேலை பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கும் அள்ளு விட்டுருச்சு. அப்படியே லிப் மேலே கையை வச்சுட்டு, என்னடா பண்ணுற நீ, அங்கே உங்கள் அப்பா இருக்கார், என்ன வேலை பண்ணிட்டு போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயும் ஷாக்கில் இருக்கான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே நடந்து போகிறான். அப்படியே நடந்து போயிட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்குறான். பார்த்துட்டு என்னப்பா என்ன இந்த சைடு, ஏன் நடந்து வரீங்க, சரி நான் உங்களை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பாவும் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, ரொம்ப கேஷுவலாக பேசுகிற, வீட்டில் போய் ட்ராப் பண்ணுவான்னு கேட்குற. ஆமாம், உனக்கு இந்த ஊரில் உனக்கு என்ன வேலை, இந்த ஊர் பசங்களோட நீயே சேர்ந்துக்கிட்டு இருக்க, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப கேட்க, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பா வீட்டில் ட்ராப் பண்ணுனா சொல்லு, போய் ட்ராப் பண்ணுறேன் அவ்வளோதான். இங்கே எனக்கு என்ன வேலைண்ணா, ஓ அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான்ல அவனை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், அவன் வேறு யாரும் இல்லை, என்னோடய பாய் ஃப்ரெண்ட், லவ் பண்ணுறேன், லவ்ங்கிறத தாண்டி மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏய் ஜங்குக், நீயாடா இப்படி பேசுகிற, ஆமாப்பா, ஏய் என்னடா நீ இந்த ஊர் பையனையா, டே பா ஏன்ப்பா அப்படி பேசுகிற, யாரையுமே கீழே வச்சு பார்க்காதப்பா, நானே இந்த முட்டாள்தனத்தை இத்தனை வருஷமாக பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீயும் ஒரு நாள் ஃபீல் பண்ண போகிறப்பா, நீயும் என் சைடு வந்துடு. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, என்னென்னமோ ஒளறிக்கிட்டு இருக்க, யார் இந்த பையன், அவனா நம்ம நம்ஜூன் லவ் பண்ணுறான்ல ஜின்னு, அப்புறம் நம்ம சுகா லவ் பண்ணுறான்ல ஜிம்மினு, நம்ம ஜேகோப் லவ் பண்ணுறான்ல லீசா, எனது ஜேகோப் லீசாவை லவ் பண்ணுறானா, ஆமாம் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இப்போ அதே ஃபேமிலியில் நானும் அவங்க வீட்டு செல்ல பைய கடைக்குட்டி கிம்டேங் அவனை சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவரும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, என்னடா எல்லாம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஒரே ஃபேமிலி இந்த ஊரில், ஃபஸ்ட்டு அந்த டாக்டரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கும், பா நீ என்னனாலும் பேசு, நீ ஓகே பண்ணு பண்ணாமல் போ, ஆனால் நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் இவனை கல்யாணம் பண்ண போகிறேன், அதுவும் 1 வீக்கில், என்னது 1 வீக்கில் கல்யாணம் பண்ண போறியா, ஆமாப்பா, ஏய் உனக்கு அண்ணங்களாக இருக்காங்க ஞாபகம் இருக்குல்லையா, இருந்துட்டு போகுது, எனக்கு மேரேஜ் வேணும் அவ்வளோதான், அண்ணங்க இருந்தால் அவங்க பண்ணும்போது பண்ணட்டாது, அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம்ப்பா, அதிலெல்லாம் நான் தலையிட முடியாது, சுகாக்கு எப்போ பண்ணணும்னு தோணுதோ பண்ணட்டும், நம்ஜூனுக்கு எப்போ பண்ணணும்னு தோணுதோ பண்ணட்டும், ஹோப்க்கு எப்போ பண்ணணும்னு தோணுதோ அவனும் பண்ணட்டும், இதில் என்ன இருக்குது, ஆனால் நான் பண்ணி ஆகணும், அதுவும் நெக்ஸ்ட் வீக்கு, சரிப்பா நீங்கள் வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், ஒன்றும் தேவையில்லை நடந்தே போய்க்கிறேன், நடந்தா இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நடக்க மாட்டிங்களே, அப்புறம் இந்த ஊரை தாண்டா தானே போக முடியும், இந்த ஊரை தாண்டி நடந்து போகலாம், ஆனால் இந்த ஊர் மக்களை வந்து அடிமையாகவே வச்சுருக்கணும் இல்லைப்பா, உங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படி தானே, ஜங்குக் நீ தேவையில்லாமல் பேசுகிற, சரிப்பா நீ வந்தனா உன்னை ட்ரா பண்ணுறேன், இன்னொன்று என் ஒய்ஃப் வேற பாவம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு, என்னது ஒய்ஃபா, ஆமாம் கல்யாணம் ஆகலை, ஆகலைன்னா என்னப்பா, ஒய்ஃபு ஒய்ஃபு தானே அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் அப்பாவுக்கு செமையாக காண்டாவது, அடைச்சா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் சிரிச்சுட்டு திரும்ப வரான். அப்படியே நம்ம டே வந்து பார்க்குறான். நம்ம டேயும் என்ன உங்கள் அப்பா என்ன சொன்னார், எங்களை டச் பண்ணக்கூடாது, எங்களோட பேசக்கூடாது, நாங்களாம் ரொம்ப கீழே அப்படின்னு சொல்லியிருப்பாரே, எங்களை தொட்டாலே பாவம்னு பார்ப்பீங்க உங்கள் ஊருக்காரங்க, இதில் நீ வேற போறியா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே பக்கத்தில் உட்காந்துட்டு டே ஷோல்டர் மேலே கையை போல டேயும் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் கையெடு கை எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோட வயிறு அப்படியே டச் பண்ணிட்டு, இங்கே பாரு பேபி, உங்கள் அம்மா ரொம்ப பண்ணுறான், என்னை கையெடுக்க சொல்கிறான், ரொம்ப தப்பு பண்ணுறான், பார்த்துக்கோ நீனாலும் க்யூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
டேயோட ஷர்ட்டை வந்து அப்படியே வந்து மேலே தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுறான் வயிறுலையே. டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி, என்ன போட்டுற நீ, ஆ என்னோட குழந்த, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், அதை தடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல, நம்ம டே தூக்கும் குழந்தனா என் வயிறு, என் வயிறில் கிஸ் பண்ணலாம் உனக்கு கிடையாது, ரைட்ஸ் கிடையாது, என்ன தைரியத்தில் நீ கொஞ்சத்துக்கு லிப்பில் கிஸ் பண்ணிட்டு போனால் உனக்கு வேணும் என்னை பார்த்தா நக்கலாக இருக்கா, எங்கள் அப்பா நின்னார், எங்கள் அப்பா பார்க்கட்டும்னு பண்ணேன், அதுக்கு நான் தான் கிடச்சேனா, ஓ வேறு யாராச்சும் போய் பண்ணேன், அது எப்படி முடியும், எனக்கு தான் ஒய்ஃபு நீ இருக்கல, ஏய் நான் உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், சும்மா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்கு திரும்ப வந்து நம்ம டேயோட ஷர்ட்டை தூக்கிட்டு வயிறை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கண்டினியூஸாக. நம்ம டேக்கு செம்மையாக காண்டாகுது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுறான், டக்குன்னு ஜங்குக்கை தட்டி விட்டு அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜங்குக்கு எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வரேன், நம்மகிட்டே ஷோ சாக போகிறேன் அப்படியே அப்போ நானும் வரேன், ஏய் சாக போனால் கூட என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, நம்மகிட்டேயும் சப்பா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு அப்படியே நடந்து வரான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு முடியலையா, அப்போ நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தூக்கினமட்டே, ஏய் என்னை இறக்கி விடு என்னால் நடக்க முடியும், இல்லை 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 நீ முடியலை சொன்ன நான் உன்னை தூக்கிட்டு வந்து தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தூக்கிட்டு வர, டேயோட அப்பா அப்படியே ஆப்போசிட்டில் வராரு. டேயும் வந்து ஈ அப்பா இருக்கார் இறக்கி விட அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜங்குக்கு முடியாது இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே அப்பாவை பார்க்கா, டே அப்பாவும் அப்படியே கண்டுக்கல, அப்படியே ஜங்குக்கை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே கூட வீட்டிலே இருக்கான், ஜங்குக்கு அவன் வீட்டுக்கு போகவே இல்லை. நம்ம டேயும் ஓ எப்படி என்ன டார்ச்சர் பண்ணுற போய் தொலை உன் வீட்டுக்கு, உனக்கு வீடு இல்லையா வாசல் இல்லையா உனக்கு தான் ஊர் இருக்குல்ல போ சும்மா ஏன் வீட்டிலே எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ரொம்ப கோவப்பட, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இங்கே பாரு சுகா நம்ஜுன் ஜெய்கோப் அவங்களாம் ஒரு நாள் வராங்க போயிடுறாங்க, உன்ன மாதிரி டெய்லி வந்துருக்குறாங்களா, நான் டெய்லியெல்லாம் இருக்கலையே எனக்கு தெரியும் நீ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு, பசே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்ல, நம்ம ஜங்கு முடியாது கிளம்ப மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணுறான். நம்ம டேக்கு செம்மையாக காண்டாகுது, ஊய் உடனே என்ன தான் பண்ணுறது, ச்சே நம்ம தான் எங்கேயாச்சும் போகணும் போல், லாக்டவுன் வேறு போட்டிருக்கேன் எங்கேயும் போக முடியாது என்ன பண்ணலாம் இவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கையும் முறைக்க, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அப்படியே நம்ம டே வந்துட்டு ஓ எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே பக்கத்துலேயே படுத்து தூங்கிடறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கழிச்சு தூங்குறான், அவனே அவன் மறந்து ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே மேலே வந்துட்டு கையை போட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணி நல்லபடியாக தூங்கிட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரமும் போகுது, அதுக்கப்புறமேட்டுக்கு ஜின் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஜின்னுக்கு ஒரே சிரிப்பு அடக்க முடியல, பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். கொஞ்சம் கழிச்சு நம்ம டே வந்துட்டு தூங்கி எந்திக்கிறான், எந்திரிச்சிட்டு சே இன்னும் போய் ஹக் பண்ணி படுத்துருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சுக்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதால செமையாக தூங்கிட்டுருக்கான். நம்ம டே அப்படியே எந்திரிச்சு போகிறான். போனவுடனே நம்ம ஜின் வந்துட்டு கலாய்க்கிறான், என்ன ஒரே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப லவ் போல அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டே வந்துட்டு இங்கே பாரு நீ சும்மா வெந்த புண்ணில் வேலை பச்சாத, நானே கடுப்பில் இருக்கேன் ஒட்டும் மாதிரியும் இன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்கான் போக மாட்டான் டென்ஷனை கலப்புறான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜின்னு ஏய் ஏன்டா அப்படி சொல்கிறேன், அவன் அவன் லவ் புரிஞ்சு திருந்தி வந்திருக்காண்டா, மனுஷனா மன்னிக்கணும், மன்னிக்கிறவன் என்றைக்குமே பெரிய மனுஷன், ஏன்டா நீ இப்படி பண்ணுற, நான் பெரிய மனுஷன்லாம் இல்லை அவனை மன்னிக்கணும் எனக்கு அவசியமும் இல்லை, நான் அவன் பேசின வார்த்தைகள்லாம் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் அவன்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜின்னும் நீ ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டடா, ஏய் நான் தான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறேன்ல அவனை புரியுதா புரியல, அப்படியா சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ஒன்று அவன் கடத்திட்டு போகிறான், ம் கடத்துவான் கடத்துவான் மாண்டைய சைஸா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்துட்டு அப்படியே வெளியே போயிடுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நல்லா தூங்குறான். அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஆகுது, நைட்டு வந்து நம்ம ஜங்குக்கு அப்பயுமே நல்லா கண்டினியூஸாக தூங்கிட்டுருக்க, நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு என்ன முரட்டு தூக்கத்தை போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எழுப்பிடலாமா, ஐயோ எழுப்ப வேறு மனசே வரல சரி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு சரி ஓகே நம்ம வேறு காட்டில் போய் தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு காட்டில் போய் தூங்கிக்கிறான். கொஞ்சம் கழிச்சு நம்ம ஜங்குக்கு வந்து எந்திக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா டே வந்துட்டு பக்கத்து காட்டில் படுத்துருக்க, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஓ சாரி என் கூட படுக்காமல் அங்கே போய் படுத்துருக்கீங்களா, ஓ அப்படியா
இதோ வரேன் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேய் பக்கத்தில் போய் படுத்துக்கலாம். நம்ம டேயும் வளர்க்கும் போல் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே பொசிஷன் வரவும் தூங்குறோம். நம்ம ஜங்குக்கு டேயை ஹக் பண்ணி தூங்குறோம். அப்படியே மறுநாள் காலையிலேயாகுது. விடிஞ்சு பார்த்தா நம்ம டே வந்துட்டு ஓ திரும்பவும் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு, ஆமாம் நான் தான், ஏய் எப்போ முழிச்சே நீ, முழிச்சு நீ தூங்குற அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா நீ தூங்கும்போது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, வின்டர் பியர் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ பியூட்டி நீ, ஏய் சும்மா என்னை நக்கல் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, நீ பசும் உன் வீட்டுக்கு கிளம்பு, வீட்டில் தானே இருக்கேன், ஏய் உன் வீட்டுக்கு கிளம்பு, உன் வீடு என் வீடு ஒன்று தான், என் வீடு உன் வீடு, உன் வீடு என் வீடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல நம்ம டேக்கு செம்மையாக கண்டது. நீனா திருந்தே மாட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திக்க அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கா நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிக்கிறோம். என்னாச்சு என்னாச்சுன்னு தலை சுற்றுது அப்படின்னு நம்ம டேய சொல்ல, சரி சரி ஒன்றுல ஒன்றுல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேயை உட்கார வச்சுட்டு வளர்க்கும் போல கேர் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு. நம்ம டேய் வந்துட்டு கடுப்பு தான் ஆகுறான், எரிச்சல் படுறான், பட்டு அவன் என்ன பண்ணாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறான். இப்படி தான் அவங்களுக்குள்ள மூமெண்ட்ஸ் போய்கிட்டிருக்க. நம்ம ஜின்னு எப்பயும் போல் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போக அப்படியே பார்த்துட்டே வரான். ஆனால் நம்ம நம்பிச்சுனா ஆளையே காணும், என்ன இவன் வரவே இல்லை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 பார்த்துட்டே போகிறான். எங்கே பார்த்தாலும் வரல. சரி ஓகே கால் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்துட்டு நம்பிச்சுன்னு கால் பண்ணுறான். கால் பண்ணால் ஃபுல் ரிங் போது அவன் அட்டன் பண்ணவே இல்லை. என்ன இவன் ஃபோன் கால்ஸையும் அட்டன் பண்ண மாட்டான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துட்டான், ஒரே நம்பிச்சுன் ஞாபகமாகவே இருக்குது. அவனால் வந்து வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலை. என்ன இருக்கும் என்ன இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ போல் வந்துட்டு நம்ம ஜின் வந்துட்டு சுகாவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ஜூன் எங்கள் ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகா வந்துட்டு விஷயம் தெரியாதா அவனுக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர் அப்படின்னு சொல்ல, எனது ஃபீவரா அப்போயே ஹாஸ்பிட்டல் வரல, அவனால் எந்திக்க கூட முடியலை, படுத்து தான் இருக்கான், டாக்டர் தான் வர சொல்லி இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு இருந்தோம், நான் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜின்னு இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, இல்லை நீங்கள் ஊருக்குள்ளே வரமாட்டீங்க அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல, நம்ம ஜின் வந்துட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் எப்படி வராமல் இருப்பேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு நம்ம ஜின் வந்துட்டு வேகமாக போகிறான், கண்டிப்பாக வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். வேகமாக வந்துட்டு ஓடுறான் நம்ம ஜின் வந்துட்டு. அப்படியே சே டைமு, இந்த ஊரில் ஒரு டாக்ஸியும் இருக்காது ஒன்றும் இருக்காது, இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்துட்டு காண்டில் போக அப்படியே அந்த சைட்லேருந்து ஜேஹோப் பைக்கில் வர, என்னாச்சு ஏன் அப்படி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் உங்கள் அண்ணனை பார்க்க தான், உங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையாமா, அதான் என்கிட்ட டூ வீலரும் இல்லை நடந்து தான் வந்தேன், எப்போயுமே டெய்லி உங்கள் அண்ணா பிக்கப் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி அவங்க வரல, என்னென்னு சுகா கிட்டே கால் பண்ணி கேட்டால் ஃபீவர்னு கேள்விப்பட்டேன், அதான் அவங்க வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன், ஓ அப்படியா வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன், இல்லை இல்லை உங்கள் ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் வந்து சொல்ல, நம்ம ஜேகப்பா அட பரவாயில்ல வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்துட்டு ஏற்றிட்டு போகிறான். ரெண்டு பேருமே அப்படியே பைக்கில் போகிறாங்க. நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரே பதட்டமாகவே இருக்குது. நம்ம ஜேகப்பு வந்துட்டு பைக்கில் வந்துட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து நிறுத்திடுறான். நிறுத்தினோடனே நம்ம ஜின் வந்து சரி வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே ஆப்போசிட்டில் இருந்து நம்ஜூன் அம்மா வந்து நிற்கிறாங்க. நீ எது என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜின் வந்துட்டு இல்லை நான் நம்ஜூனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனால நீ பார்க்க முடியாது, நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த, நீலாம் வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு தெரியுமா தெரியாதா, நீங்களாம் உள்ளே வர ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்குள்ளே நீங்கள் செப்பல் போட்டு வர ரைட் சைடில், என்னமோ அவனுக்கு தான் அறிவு இல்லை, அவன் தான் கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் அலைகிறான், அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கூப்பிட்டு வரானா, நீயும் அதை அக்செப்ட் பண்ணிடுவியா, நல்ல வசதியான பையன் பெரிய வீட்டு பணக்கார பையன் கிடச்சவொடனே அப்படியே வளைச்சி போடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கண்ட மணிக்கு பேசி ஜின்னுக்கு அப்படியே அழுகே வந்துடுது, கண்ணே கலங்கிடுது. அப்போ போல் நம்ம ஜெய்ஹப் வந்துட்டு அம்மா நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகா வந்துட்டு இன்னும் கீழே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வரான். இறங்கி வந்து பார்த்தா ஜின் இங்கே அழுதுட்டு நிற்கிறான். அம்மா என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா செம்மையாக காண்டாகிறான். காண்டாகிட்டு ஜின்னு வந்து கையை பிடிச்சி நம்ம சுகா வந்து அப்படியே மேலே கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு இதான் நம்ஜூனோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறான். நம்ம ஜின் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம நம்ஜூன் வந்துட்டு படுத்துருக்கிறான் பாவமாக. நம்ம ஜின் வந்துட்டு போயிட்டு நம்ம நம்ஜூனை வந்து டச் பண்ணி பார்க்குறான். நம்ம நம்ஜூன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மெதுவாக பார்க்குறான். என்ன நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏன் எங்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்க, இல்லை நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவே சொன்னால் அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் சொல்கிறான். உடனே நம்ம ஜின் வந்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூனுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு போட்டு கஞ்சியெல்லாம் கொடுத்து டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறான். கொடுத்து அப்படியே நம்ம நம்ஜூன் கூட உட்காந்துருக்குறான்.
நம்ம நம்ஜூன் வந்துட்டு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி ஜின்னோடய படுத்துக்கிறான். நம்ம ஜின் வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் வரணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கவும் இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே இப்போ மட்டும் என்ன ஹக் பண்ணி படுக்கிறப்போ நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் வந்து செல்லமாக கோச்சுக்க, நம்ம நம்ஜூன் வந்து இல்லை நீ வீட்டுக்கு போகாத, எனக்கு ஃபீவர் இன்னும் கூடிரும், உன்னை பார்த்த உடனே எனக்கு டெம்பரேச்சர் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மொக்கையை போட, நம்ம ஜின்னு வந்துட்டு சும்மா உருட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நம்ஜூனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே தூங்குறாங்க. இந்த சைடு நம்ம ஜப்புக்கு வந்துட்டு டேயோட அப்பாவை போய் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுகிறான், என்ன பண்ணலாம், நான் மேரேஜ் பண்ணலான்ட்ருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னே. டேயோட அப்பாவும் எனக்கு ஓகே தம்பி, ஆனால் டையாங்க ஓகே பண்ண மாட்டானே, அவன் ஓகே பண்ணால் என்ன பண்ணலாட்டியே தானே, அவன் மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க அப்பா வந்துட்டு சரி ஓகேப்பா, ஆனால் எப்படி ஊரறிய உலகறிய பண்ணி பண்ணவே முடியாது, அவன் வேணான்றுவான், ஊர் உலகம் எல்லாமே இருக்கிறப்ப எனக்கு வேணான்றுவான், விருப்பம் இல்லாட்டி அவங்க சொல்கிறதான் எடுப்படும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்புக்கு வந்துட்டு சரி ஓகே நான் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அவரும் இவன் யாரா இவன் திடீர்னு இப்படியும் பேசுகிறான் அப்படியும் பேசுகிறான் என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே கன்ஃபியூஷனல் ஸ்டேட்டோடய பார்த்துட்டு அவரும் போயிடுறாரு. வீட்டில் வந்துட்டு டே வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கான், நல்ல ஆஃப்டர்நூன் ஆகுது, நல்ல ஒரு தூக்கம் நம்ம டே வந்துட்டு போட்டுட்ருக்கான். அங்கே நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜூனோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜிமின் வந்துட்டு சுகாவோட அவுட்டிங் போயிட்டான், இந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. ஜேகோ ப்ளீஸாவும் அவுட்டிங் போயிட்டாங்க, வீட்டில் ஆக்சுவலி யாருமே இல்லை, நம்ம டே மட்டும் தான் நல்லா தூங்கிட்டுருக்கான். நம்ம ஜப்புக்கு வந்து வரான், டேயோட அப்பாவுக்கு கால் பண்ணுறான், டேயோட அப்பாவை அட்டன் பண்ண நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்ல, எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உங்கள் பையனை கல்யாணம் பண்ண போகிறேன். எனக்கு கல்யாணம் பண்ண போறியா, எப்படி? அதெல்லாம் அப்படி தான், அவன் தூங்கிட்டுருக்கான், அப்படியே நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு வர வழி தெரில, ஏன்னா நான் என் வீட்டுக்கு அவனை நாளைக்கு கூப்பிட்டு போனோம். உங்கள் வீட்டுக்கா? வேணாம்ப்பா அதெல்லாம் வேணாம். இல்லை இல்லை, என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், நான் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் என்னை நம்பலாம், மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன், கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற டேக்கு போயிட்டு நம்ம ஜப்புக்கு போய்ட்டு சைலண்ட்டாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு வில்லேஜ் முறைப்படி அவங்களும் தாலி மாதிரி ஒன்று கட்டுவாங்க, அவங்க வில்லேஜில் தானே இருக்காங்க, பழைய காலத்து சம்பிரதாயம் தானே பண்ணுவாங்க, ஸோ அதை வந்து கட்டி விட்டுடுறான். கட்டி விட்டுட்டு கையில் ரிங்கும் போட்டுடுறான். ரிங்கும் போட்டுட்டு அப்படியே நம்ம டேயை வந்து நல்லா தூங்கிட்டுருக்க நம்ம ஜப்புக்கு வந்துட்டு அப்படியே நம்ம டேயோட தலையை கூதி விட்டுட்டே இருக்கான். அப்படியே கொஞ்சம் நேரமாகுது, டேயோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் பதட்டத்தோடு வந்து ஜப்புக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர, தூங்கிட்டு இருக்கிற நம்ம டேயும் எழுந்திரிச்சிட்டான். அப்பா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, டேயோட அப்பா பார்க்குறாரு, ஜப்புக்கு அப்பா கல்யாணம் பண்ணிட்டியா டேய அப்படின்னு சொல்லி சொல்ல, டேயும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, உன் கழுத்தை படுறா அப்படின்னோடனே தொங்கிட்டுருக்கங்க, ஐயோ கல்யாணமா இவனா அப்படின்னு சொல்லிட்டு கலட்ட போக ட்ரை பண்ண, ஜப்புக்கு டக்குன்னு நம்ம டேயோட கையை பிடிச்சிட்டு இதை கலட்டினா நான் செத்துருவேன், சாகணும் நீ ஆசைப்படுறியா, ஆயிரம் தான் இருந்தாலும் நான் ஹஸ்பண்ட், அதை நீ மனசில் வச்சுக்கணும், இதை நீ கலர்னாலும் திரும்ப திரும்ப நான் கட்டி தான் விடுவேன், இதிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது, இப்போ இருந்து நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்புக்கு சொல்ல, நம்ம டேயே வந்துட்டு ஏய் நான் ஒய்ஃபெல்லாம் இல்லை என்றைக்குமே, நீ செத்தா எனக்கு என்ன போ அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜப்புக்கு வந்துட்டு இங்கே பாரு கையில் ரிங்கும் போட்டாச்சு, நீ எப்போ என் கையில் ரிங் போட போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டேயே வந்துட்டு அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜப்புக்கு வந்துட்டு உடனே நம்ம டேயை வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைல தூக்குறான். டேயோ ஏன் இறக்கிவிடு, என்ன பண்ணுற, எதுக்கு எனக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, டேயோட அப்பாவும் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்க்க, நம்ம ஜப்புக்கு வந்துட்டு சரி ஓகே கல்யாணம் பண்ணியாச்சு, நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னடா பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தவனுக்கு வந்து தாலியை கட்டிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான் கூப்பிட்டு போகிறேன்ற அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டேய் ரொம்ப துள்ள, நம்ம ஜப்புக்கு ரொம்ப துள்ளாதவா அப்படின்னு சொல்லிட்டு டேயை போயிட்டு முன்னாடி காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்து சீட் பெல்ட் போடுறான். நம்ம டேக்கு செம்மையாக கண்டாகுது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ நானாக வரமாட்டேன், என்னாலலாம் வர முடியாது, அது உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கெலாம் என்னால் வரவே முடியாது, இன்னொன்று நீ ஹஸ்பண்டும் இல்லை, நீ சும்மா வந்து தாலியை கட்டினா வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட் ஆயிடுவியா, கல்யாணம் முடிஞ்சிருமா, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, ஹே இது நம்ம கல்ச்சர், உனக்கே தெரியும் நம்ம கல்ச்சரில் இப்படி தான் நம்ம தாலி கட்டுவோம், அது மட்டும் இல்லை நம்ம கல்ச்சரில் வந்துட்டு இப்படி தான் நம்ம முறையாக பண்ணுறோம், பரம்பரை பரம்பரையாக எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டுருக்கோம், இதை கலட்டி போடக்கூடாது, சாமி குத்தம் ஆயிரும், உனக்கு தெரியுமா தெரியாதா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டேயும் சாமி குத்தமா, இதில் என்ன சாமி குத்தம் இருக்குது, என் பாரு நான் அந்த ஊர் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை, என்னை பிடிக்கலாட்டி கழட்டி போட்டு நான் போயிட்டே இருப்பேன், அப்படியா எங்கள் கலட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜப்புக்கு கேட்க, நம்ம டேயை வந்துட்டு நான் கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜப்புக்கு நீ கலட்டு நான் திரும்ப மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டேயும் ஐயோ சே ஏன் தான் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜப்புக்கு வந்துட்டு
நீ அடக்க மாட்டேன், நீ கலட்டினாலும் கலட்டிடுவ. அதனால் நான் லாக்கர் தான் ரெடி பண்ணணும் அந்த தாலிக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல நான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன நீ சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லி என்னை பிளாக் மெயில் பண்ணிகிட்டே இருக்க, சும்மா என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே டேயோட அப்போ வெளியே நின்று பக்கம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு எப்பா சாமி நான் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பாய் மாமனாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறான். நம்ம டேயும் எங்கே போகிற, நீ எங்கே கூப்பிட்டு போய்கிட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக்கு வந்து ஆன்சரே பண்ண மாட்டான், பொறுத்து இருந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயை வந்து கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம டே வந்து ஃபீல் பண்ணுறான், ஏ இது என்ன உங்கள் ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அதை இவ்வளோ லேட்டாக தான் நீ கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வீட்டு முன்னாடி போய் நிறுத்துகிறான். நிறுத்தின உடனே நம்ம சுகா வந்துட்டு வரான். சுகா வந்த உடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்துட்டு நான் டேயை மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ எல்லாம் ரெடியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சுகா வந்துட்டு சிரிச்சுட்டே ஜிமீன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமீனும் வரான். நம்ம டேக்கு செம்ம ஷாக்கு, ஏய் ஜிமீன் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறான். ஆரத்தி எடுத்துகிட்டு ரெண்டு பேருக்கு போட்டு வைக்க, சரி ஓகே வலது கால் வச்சு உள்ளவா அப்படின்னு சொல்லி டேயை பார்த்து சொல்ல நம்ம டே வந்து செம்ம ஷாக் ஆகுறான், ஏய் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மேலேருந்து ஜின் வரான், ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னோடனே ஜின் வந்துட்டு, ஆ நீங்கள் என்ன பண்ணுறியோ அதை தான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு, இங்கே பாரு ஜங்குக் நான் கிளம்புறேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உள்ளேருந்து கிச்சனுக்குள்ளேருந்து ஜங்குக்கோட அம்மா வராங்க. என்னடா நீ என்ன பண்ணி வச்சுருக்கோன்னே, என் ஒய்ஃபு மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் தொங்குறதை காட்டணுன்னு அவங்க அம்மாவுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அவங்க அம்மா நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, என்னடா நீ காரியம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்க, என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், உனக்கு முன்னாடி மூணு அண்ணங்க இருக்காங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா, நீ லாஸ்ட் பையன்டா, உனக்கு உங்கள் அப்பா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாரு, இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டே அவங்களுக்கு நமக்கு ஆகாதுடா, அவங்க வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்படிலாம் இல்லை ஆகாதுன்னு நீ எப்படி சொல்லலாம், எப்படி நீ ஒதுக்கி வைக்கலாம், அப்படிலாம் நான்லாம் வந்து நினைக்க முடியாது, எனக்கு இவனை தான் பிடிக்கும், நான் இவனை மேரேஜ் பண்ணேன், இவன் தான் என் ஒய்ஃப், நீ அக்செப்ட் பண்ணு பண்ணாமல் போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு, ஆ நான் உன்னை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணும், நீ ஹஸ்பண்டில் என்னால் உன்னை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்ல ஜங்கு கம்மாவும், உனக்கு அப்போ விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டே எனக்கு விருப்பம் இல்லை, உங்கள் பையனை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை, உங்கள் ஊரும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, பிடிக்கலாட்டியும் பரவாயில்ல நீ என் கூட இனி வாழ்ந்துதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான். அப்படியே ஜங்கு குடமாக, ஏய் அவன் தான் விருப்பம் இல்லைன்றான்ல, அப்போ நீ விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்கு, விடுறதுக்காக அவனை இவ்வளோ தூரம் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அப்போல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயை தூக்கிட்டு அப்படியே போகிறான். டேக்கு வந்துட்டு செம்மையாக ஷாக்காக இருக்கு, ஏய் என்னை விடுன்னு சொல்கிறேன்ல, எனக்கு தெரியாது நான் என் வீட்டுக்கு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு முடிஞ்சால் ஓடு அப்படிங்கிறான். எபிசோடு இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.